ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் நியூவாக வந்திருக்க புக்கில் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், அதில் இருந்த ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மூணாவது பார்ட் பார்க்க போகிறோம். இந்த மூணாவது பாட்டில் வந்து எழுத்து முறை அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டமான தொல் பழங்காலம், அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த மனித இனமான ஹோமினின், அவங்க வந்து எங்கெங்க முதலோட அவங்களுடைய சான்று வந்து முதல்ல வந்து எங்கே கிடச்சிச்சு, அது எந்த ஆண்டு, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், எழுத்து முறை அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டஸ், எந்த காலகட்டம் அப்படின்னா தொல் பழங்காலம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து முறை அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் எந்த காலகட்டம் அப்படின்னா தொல் பழங்காலம். மனித வரலாற்றின் 99% மேல் விரவி இருப்பது எது அப்படின்னு கேட்டால், அந்த தொல் பழங்காலத்தில் தான் 99% மக்கள் வந்து விரவி இருக்கதா சொல்கிறாங்க. எந்த பழங்காலம் அப்படின்னா தொல் பழங்காலம். தொல் பழங்கால மக்களினுடைய திறன், அவங்களுடைய திறன்கள் வந்து என்னென்ன அப்படின்னா மொழியை உருவாக்கியிருக்காங்க, அழகான ஓவியம் வரைந்தனர், செய்பொருட்கள் செய்தனர், இதெல்லாம் தொல் பழங்கால மக்களினுடைய திறன்கள். மொழியை உருவாக்கியிருக்காங்க, அழகான ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செய்பொருட்கள் வந்து நிறையா கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க. நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர், நம்ம வந்து எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். நம்ம எந்த இனம் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எந்த இனத்தை சேர்ந்தோம் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், சிம்பான்சி, கொரிலா, உராங்குட்டான் ஆகிய உயிரியை எவ்வாறு அழைப்பர், இதெல்லாம் வந்து ஒரு மனித குரங்கினம். இந்த குரங்கு சிம்பான்சி, கொரிலா குரங்கு, உராங்குட்டான், இதெல்லாம் வந்து என்னென்ன அழைக்கிறோம் அப்படின்னா கிரேட் ஏப்ஸ், ஏன்னா கிரேட் ஏப்ஸ் அல்லது என்ன அப்படின்னா பெருங்குரங்கு வகைகள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த சிம்பான்சி, கொரிலா, உராங்குட்டான் ஆகிய உயிரினை நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம், எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா கிரேட் ஏப்ஸ் அல்லது வந்து பெருங்குரங்கு வகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு இனத்தையும். அதுக்கடுத்து பாருங்கள், சிம்பான்சி இனத்தின் மரபணுவை அதாவது டிஎன்ஏவை எடுத்து ஆய்வு செய்ததில் 10% மனிதனுடன் ஒத்துள்ளது. எத்தனை சதவீதம் மனித டிஎன்ஏவோட ஒத்துருக்கு அப்படின்னா 98%. எந்த குரங்கு அப்படின்னா சிம்பான்சி. இந்த சிம்பான்சி, கொரிலா, உராங்குட்டான், அந்த கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எந்த வகை அப்படின்னா சிம்பான்சி இனத்தை சேர்ந்தது தான் மனித இனத்தோட 98% பொருந்தி இருந்ததாக சொல்கிறாங்க. மனிதர்களின் மூதாதையர்களை டர்ஸ் என்பர், மனித மூதாதையர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமினின். மனிதர்களினுடைய மூதாதையர் யார் அப்படின்னா ஹோமினின், அதைத்தான் ஹோமினின் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமினின் தோற்றம் முதலில் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னா ஹோமினோட தோற்றம் முதல் முதல்ல ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா ஹோமினோடைய தோற்றம் முதல் முதலில் ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. ஹோமினினம் 10 ஆண்டுக்கு முன் தோன்றியது, சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. இந்த ஹோமினினம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னா சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹோமினினம் தோன்றியது. ஹோமினின் குழுவின் தொடக்க இனமான ஆஸ்ட்ரலோபிதிகஸின் எலும்பு கூடுகள் கிடைத்த சான்று கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்குற, அந்த ஹோமினின் இன குழுவினோட தொடக்க இனம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இனம் தான் எல்லாருக்கும் வந்து முந்தைய இனம் வந்து எது, யார் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தான். இந்த ஹோமினின் குழுவினுடைய தொடக்கம் இனம் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தான் சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸினோட எலும்புக்கூடு முதல் முதல்ல கிடைத்த இடத்திற்கான சான்று எங்கே அப்படின்னா ஆப்பிரிக்காவின் கிரேட் ரிப்ட் அப்படிங்கிற ஒரு பெரும் பிளவு, அதான் பெரும்பிளவு தான் கிரேட் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிரேட் ட்ரிப்பில் தான் இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸினுடைய எலும்புக்கூட்டோட சான்று கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கிரேட் ஏப்ஸ் தீவினுடைய கிரேட் ட்ரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட் ட்ரிப்ட் தீவினுடைய தூரம் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா சிரியாவின் வடபகுதியிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் மத்திய மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் வரை பரவியுள்ள பள்ளத்தாக்கு போன்ற நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட்ரி பள்ளத்தாக்கோட தூரம் எவ்வளவு அப்படின்னா இது வந்து 6400 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது, பரவியுள்ள பள்ளத்தாக்கு போன்றது. அது எது அப்படின்னா சிரியாவின் வடகிழக்கு பகுதியிலிருந்து, வடபகுதியிலிருந்து கிழக்கே ஆப்பிரிக்காவினுடைய மத்திய மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் வரை பரவியுள்ள பள்ளத்தாக்கு போன்ற நிலப்பரப்பு தான் அந்த கிரேட்ரிப்பினோட தூரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னும். இப்போ ஹோமினின்னா வந்து மனித மூதாதையர்களை என்ன சொன்னோம் அப்படின்னா ஹோமினின் அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ ஹோமினிட் அப்படின்னா யாரு, ஹோமினிட் அப்படின்னா நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனம், அதாவது இந்த கிரேட் ஏப்ஸ் பார்த்தோம் இல்லையா, சிம்பன்சி, கொரிலா, உராங்குட்டான், மூணு அந்த மூணு வகை குரங்கு இனங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
கோமினிட் அப்படின்னு சொல்றோம். கோமினா மனித மூதாதையர், கோமினிட் அப்படின்னா இந்த பெருங்குரங்கு இனம், அதான் நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனம் அப்படின்னு சொல்றாங்க. இது மனிதர்களையும் உள்ளடக்கிய வகை கோமினிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனித மூதாதையர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பாக்குறோமா, ஆஸ்ட்ரோபிதிகஸ், கோமோ சேப்பியன்ஸ், கோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கோமினிட் இனத்துல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கோமினின் மனித மூதாதையர்களினுடைய உறவினர்கள் அதன் தொடர்புடைய மனிதர் யாரு அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். அதாவது ஹோமினின் அது வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மனித மூதாதையர்களினுடைய உறவினர்களை தான் குறிக்குது இந்த ஹோமினின். அதான் வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஹோமோ சேப்பியன்ஸ், அவங்களை வந்து குறிக்கிறதா சொல்றாங்க. இந்த நியாண்டர் இனம் கீழே பாருங்க, நியாண்டர்தால் இனம், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலியஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஆகியவை இந்த இடங்கள் மூலம் இவங்க எல்லாம் மனித மூதாதையர்கள் தானே. ஸோ அதெல்லாம் வந்து ஹோமினிட்ல வரும். ஹோமினிட்ல வந்து அந்த பெருங்குரங்கு இந்த கிரியேட்டிவ் விஷயத்தை ஹோமினிட், நம்மளோட முன்னோர்களை என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமினின், ஹோமினின். இந்த ஹோமினின் நிலத்துல வந்து இன்றளமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எது அப்படின்னா மனித இனம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி உள்ள குரங்கினங்கள் எல்லாம் அழிஞ்சு போனதா சொல்றாங்க. இந்த மனித இனத்தினுடைய பண்புகள் வந்து, மனித குரங்கினத்தினுடைய பண்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நிமிர்ந்த இரண்டு கால்களால் நடப்பது, பெரிய மூளை உண்டு, கருவிகளை பயன்படுத்தும், சில தகவல்களை பரிமாறும், இந்த இனம் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. கொரிலா எனப்படும் மனித குணங்கு இவ்வகையில் அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோமினி நிலத்துல கொரிலா அப்படின்னு சொல்லக்கூடிய மனித குரங்கு அது அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹோமினின் வந்து நம்ம மனித மூதாதையர்களுடைய உறவினர்களை தான் குறிக்கும், அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ், எரெக்டஸ், அந்த லைன் இருக்கு இல்லையா, அதைத்தான் குறிக்கும். குரங்கு வகைகளை குறிக்காது. குரங்கு கொரிலானா எது ஹோமினிட் அந்த வகையை சேர்ந்தது அதான் சொல்றாங்க. கொரிலா எனப்படும் மனித குரங்கு இவ்வகையில் அடங்காது. ஆப்பிரிக்காவில் சுமார் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இனம், அதாவது 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இனம் எந்த இனம் அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்காவில் சுமார் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இனம் ஹோமோ ஹெபிலிஸ். முதன் முதலில் கருவி செய்த மனித மூதாதையர் இனம் எது அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். முதன் முதலில் கருவி செய்த மனித மூதாதையர் இனம் எது அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். நல்லா பார்த்துக்கோங்க, முதல் முதல்ல கருவி செஞ்சது யாரு அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ் இனம் தான் முதல் முதல்ல கருவி வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து சுமார் 2 பில்லியன் ஆண்டுக்கு முன் வாழ்ந்த இனம் எது அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது ஹோமோ ஹெபிலிஸ், 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்தது வந்து யாரு அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ ஹெபிலிஸ் அந்த முதல் இனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் முதல்ல கருவி செய்த மனித இனம் ஹோமோ ஹெபிலிஸ். அதே மாதிரி வந்து ஹோமோ எரெக்டஸ் வந்து கை கோடாரி செஞ்சுருப்பாங்க, ஹோமோ ஹெபிலிஸ் வந்து முதல் முதல்ல கருவி தயாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பாருங்க, கை கோடாரி செய்த இனம் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ், முதல் முதல்ல கருவி செய்ய ஆரம்பித்த இனம் வந்து ஹோமோ ஹெபிலிஸ். 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில் இந்த இனம் ஆப்பிரிக்கா ஆசியாவில் பரவியது. எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில இந்த இனம் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பரவிச்சு அப்படின்னா 2 மற்றும் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில தான் இந்த இனம் வந்து எல்லா பகுதியிலையும் என்ன பண்ணது பரவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 மற்றும் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில உடல் ரீதியாக அறிவு கூர்மை உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோ சேப்பியன்ஸ் தான் நம்மளோட முன்னோர்கள், இந்த இனத்தை தான் நம்ம சார்ந்தவங்க. உடல் ரீதியாக அறிவு கூர்மை உடையவர்கள் யார் அப்படின்னா இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் தான். ஆப்பிரிக்காவில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் தோன்றினர். இவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுறாங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க நல்லா. ஹோமோ சேப்பியன்ஸ் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், இந்த வகையை தான் நம்ம சேர்ந்தவங்க. இவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிருக்காங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே தோன்றிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கால தோன்றிருக்காங்க. நவீன மனிதர்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் உலவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர ஆரம்பித்தனர். 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பழங்கால மனிதர்கள் வந்து எந்த இனம் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ் ஐனோ இருக்கு இல்லையா, பழங்காலத்துல மனிதர்களா நம்மளோட மூதாதையர். அந்த ஹோமியோ சேப்பியன்ஸ் வந்து தோண்டி வந்து 3 லட்சம் ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனால் பட் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பரவ ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. அதற்கடுத்து நமக்கு நெருக்கமான தற்போது உயிர் வாழும் உயிர் எது அப்படின்னா சிம்பான்சி, பிக்மி சிம்பான்சி. இந்த பிக்மி சிம்பான்சியோட இன்னொரு பேர் வந்து போனாப்போ, பொனாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நெருக்கமான தற்போது உயிர் வாழும் உயிர் எது அப்படின்னா சிம்பான்சி, அதாவது அதோட சிம்பான்சி பிக்மி சிம்பான்சி அப்படி ரெண்டு. இந்த பிக்மி சிம்பான்சியோட இன்னொரு பேர் வந்து பொனாப்போ. அதுக்கடுத்து பாருங்க, தொல் பழங்கால பண்பாடு. இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம், இதில் வந்து ஒவ்வொரு இடத்திற்கான சான்று முதன் முதல்ல இங்கே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு
அதாவது புதைப்படிமம் எங்கே கிடச்சிச்சு, அது என்ன ஆண்டு, என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, அவங்க கற்கருவி எல்லாமே வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தொல் பழங்கால பண்பாடை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. தொல் பழங்கால பண்பாடு, பழங்கால பண்பாடு, இடைக்காலம் அப்படின்னு பிரிக்கும்போது தொல் பழங்காலத்தையே மூன்றாக பிரிக்கிறாங்க. தொக்ககால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. எந்தெந்த காலத்தில் யார் யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து தொல் பழங்கால பண்பாடு பார்ப்போம். அதில் வந்து தொடக்க கால பண்பாடு, தொடக்க கால பண்பாடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவி கிடைத்த இடம் எந்த இடத்துல அப்படின்னா, கென்யாவின் லோமிக்குவி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கு. அது எந்த வருடம் அப்படின்னா 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க கால கருவி எங்கே கிடைச்சது அப்படின்னா, முதல் முதல்ல கென்யாவின் லோமிக்குவி அப்படிங்கிற இடத்துல தான் கிடைச்சிருக்கு, 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆப்பிரிக்காவின் வோல்டுவாய் மலை இடையில் கிடைத்த கருவி வோல்டோவான். ஆப்பிரிக்காவின் வோல்டுவாய் மலை இடுக்கு இருக்கலை, அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஓல்டுவாய் மலை இடுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்பிரிக்கா, அதுக்கு இடையில் கிடைத்த கருவி என்ன கருவி அப்படின்னா வோல்டோவான் கருவி கிடைச்சிருக்கு. இந்த எந்த வருடம் அப்படின்னா 2 முதல் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த வோல்டோவான் கருவி ஆப்பிரிக்காவில் ஓல்டுவாய் மலை இடுக்கில் கிடைச்சிருக்கு. முதல் முதல்ல பயன்படுத்தப்பட்ட தொடக்க கால கருவி கென்யாவில் லோமிக்குவி அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. இது வந்து 2 முதல் 2.6 மில்லியன், அது வந்து 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த லோமிக்குவி அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, மனித மூதாதையர்கள்னால ஆஸ்ட்ரோபிதிகஸ் ஸ்டேர்ஸை பயன்படுத்தினர். என்னத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சுத்தியல் கற்களை பயன்படுத்துகிறாங்க. முதல் முதல்ல தொடக்க காலத்தில் முதல் இனம் எது அப்படின்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ் அவங்க வந்து பயன்படுத்தியது என்ன அப்படின்னா சுத்தியல் கற்களை பயன்படுத்துகிறாங்க. டேர்ஸ் எனப்படும் கற்சதிர்களை உருவாக்கினர். அவங்க உருவாக்கிய கற்சதிர்கள் பிளேக்ஸ். தொடக்க கால மனிதன் பயன்படுத்திய இது என்ன கருவி அப்படின்னா சுத்தியல் கற்களை பயன்படுத்திருக்காங்க. எந்த கற்சதிர்களே டேர்ஸ் எனப்படும் கற்சதிர்கள் பிளேக்ஸ் எனப்படும் கற்சதிர்களை பயன்படுத்திருக்காங்க. இந்த பிளேக்ஸோட பயன் என்ன அப்படின்னா உணவை வெட்டவும் துண்டு போடவும் பக்குவப்படுத்தவும் இந்த பிளேக்ஸ் அப்படிங்கிற கருவி பயன்படுது. இது வந்து தொடக்க கால பண்பாட்டில் தான் அந்த வந்து பிளேக்ஸ் அப்படிங்கிற கருவி வந்து வருது. தொடக்க காலத்துக்கு அடுத்து கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கள் காணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இது முடிஞ்சதையும் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து தொடக்க தொல் பழங்காலத்தையே மூன்றாக பிரிப்பாங்க. தொல் பழங்காலத்தை மூன்றாக பிரித்த பின்னாடி அதுக்கடுத்து வந்து ஒரு இடைப்பழங்கற் காலம் வரும். அதே மாதிரியே இந்த மூணு மாதிரியே கீழ் இடை மேல் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து மூணு புதிய கற்காலம் வர அது வந்து தனியாக வரும். அதை வந்து இப்போ பார்ப்போம் பாருங்கள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடக்க காலத்தினுடைய கீழ் பழங்கற்கால பண்பாடு. இதே மாதிரியே கீழ் அதாவது இடைக்கற்கால பண்பாடு, இந்த பழம் அப்படிங்கிற பழங்கற்காலம் இருக்கு இல்லையா, இதுக்கிறது பின்னாடி வரப்போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பழங்கற்காலம் அப்படிங்கிற சொல் மாதிரி இடைக்கற்கால பண்பாடு, புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக மூன்று பிரிவாக பிடிச்சிருப்பாங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து தொடக்க கால பண்பாடு வந்து பார்த்துருக்கோம். அதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த லெசன். நம்ம வந்து என்ன பண்ணணும், படிக்கலையோ ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் கூட விடாமல் என்ன பண்ணிடணும், தரவாக படிச்சிடணும். படிக்கிறது படிக்கிறோம், அதை என்ன தரவாக தெளிவாக படிக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வீடியோ லென்த் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். மேம் ஃபுல்லாக கவர் பண்ணுறது எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் கூட இம்பார்ட்டன்டானதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இப்படி படிச்சிங்க அப்படின்னா ப்ரூஃப் 2 லெவலாக இருக்கட்டும், இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்லேருந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னாலும் கூட இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்க வகையில் தான் உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க கண்டிப்பாக மறக்காமல். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பழங்கற்கால மனிதர்கள் வந்து எந்தெந்த கருவி, இப்போ இனிமேல் தான் வந்து இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான பகுதிகளை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான், இப்போ தான் இம்பார்ட்டன்ட்குள்ளேயே வந்திருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ இது இந்த பகுதி தான் வந்து இம்பார்ட்டன்ட் பகுதி. யார் யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, ஹோமோ ஹேபிலிஸ் ஹோமோ எரெக்டஸ் அந்த நியான்டர் இந்த லைன் ஃபுல்லாம் பார்த்தாலும் அவங்கெல்லாம் எந்தெந்த காலம், இடைக்கற்காலமா புதிய கற்காலமா அந்த எந்தெந்த கற்காலத்தில் வாழ்ந்தாங்க, வேளாண்மையெல்லாம் எந்த கற்காலத்தில் தொடங்கிச்சு, கற்கருவிகள் எல்லாம் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கற்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க, அந்த கற்கருவிகள் வந்து நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இன்னுமே தான் என்ன பண்ண போகிறோம், கவர் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து அடுத்த வீடியோவில் ஒரு
இன்ட்ரோ வச்சு பார்த்துருவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.